ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாரல் மக்கள் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம ஸ்பைடர்மேன் நோ வே ஹோமோட ட்ரெய்லர் பிரேக் தான். ஸோ ஃபைனலி எப்படியோ நம்ம ட்ரெய்லர் வந்துருச்சு. ஸோ வேறு லெவலுங்க, ட்ரெய்லரை மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மக்கள்லாம் மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க, நீங்கள் ஒரு தரமான சம்பவத்தை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ மறக்காமல் போய் ட்ரெய்லர் செக் பண்ணிட்டு வந்துடுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கப்பா. ஏன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ மறக்காம லைக், கமெண்ட், ஷேர், இந்த சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல் வந்து கொஞ்சம் ரீச் ஆகும், கொஞ்சம் வளரும். ஸோ அதனால் அந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணிடுங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஸ்பைடர்மேனோட ஸ்டோரி ரிவீலிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டோம். அதில் வந்து ஸ்பைடர்மேனோட ஸ்டோரி இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிட்டத்தட்ட சொல்லி ஒரு கதையை வந்து நம்மளே யோசித்து க்ரியேட் பண்ணி வந்து சொல்லியிருப்போம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 60% நம்ம அந்த வீடியோவில் என்ன சொன்னோமோ அதுதான் நம்ம ட்ரெய்லர்லேயே நம்ம பார்த்துருக்கோம். மேபி மூவியில் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ட்ரெய்லரில் வந்து நான் என்ன கற்பனை பண்ணி சொன்னேனோ அது வந்து ஒரு 60% அந்த ஒரு ட்ரெய்லரில் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ மறக்காமல் ஸ்பாய்லராக இருக்கக்கூடாது அப்படின்னா அதை பார்க்காதீங்க. ஸ்பாய்லர் வேணும் அப்படின்னா மறக்காமல் போய் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த படத்தோட கருன்னு தெரிய வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பிரேக் டவுனுக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த ட்ரெய்லர் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டை பார்க்குறோம், நம்ம எம்ஜேவும் அந்த மாதிரி ஒரு மேலே வந்து அதாவது பில்டிங்க்கு மேலே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது அவங்களோட லவ் டைமில் ப்ரப்போஸ் பண்ணி அப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க வந்து டேட்டிங்லாம் போயிட்டுருக்காங்க. ஸோ அதாவது நம்ம ஸ்பைடர்மேன் ஷூட்டை வச்சு நம்ம எம்ஜேலாம் கூப்பிட்டு போயிட்டுருப்பார்ல, அந்த மாதிரி டைம்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கிளிப் வந்து நம்ம ஸ்பைடர்மேன் வந்து நம்ம எம்ஜேயை கூப்பிட்டுக்கிட்டு எஸ்கேப் ஆகி ஓடுறாரு. சுற்றி இருக்கிற எல்லா டெலிவிஷன்ஸ்லேயும் நம்ம வந்து ஜேம்சன் வந்து நம்ம ஸ்பைடர்மேனை வந்து குற்றவாளின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ நம்ம ஸ்பைடர்மேன் நம்ம எம்ஜேயை கூப்பிட்டுட்டு எஸ்கேப் ஆகியிருப்பார். ரீசெண்டாக வந்து இந்த ஃபார் ஃப்ரம் ஹோமில் வந்து நம்ம எம்ஜேயை கீழே விட்டுட்டு இவர் அந்த டெலிவிஷன் பார்த்துட்டு ஸ்டாக் ஆவார். ஸோ இப்போ அடுத்த கட்டமாக அவர் திரும்பி எம்ஜேவை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறாரு. ஸோ நம்ம எம்ஜேயை வச்சுக்கிட்டு நிற்கும் போது நிறைய ஹெலிகாப்டர்ஸ்லாம் நம்ம ஸ்பைடர்மேன் வந்து சுற்று போடுற மாதிரிலாம் சீன்ஸ்லாம் காமிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம ஸ்பைடர்மேனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம ஸ்பைடர்மேன் வந்து சொல்கிறாரு, நான் மிஸ்டீரியோவை கொல்ல ட்ரோன்ஸ் தான் கொண்டுச்சு அப்படின்னு சொல்லுவார். பட் அந்த ட்ரோன்ஸே உன்னோட தான் மரண்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சில ரெக்கார்ட்ஸ்லாம் வைக்கிறாங்க. ஸோ வந்து நம்ம அயன்மேனோட ட்ரோன்ஸ் தான் இது, இதை விட்டு பீட்டர் பார்க்கரோடனு மாறுச்சுன்னு தெரில. ஸோ நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. மேபி நம்ம மிஸ்டீரியோ வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அந்தன்னு பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து நம்ம பீட்டர் பார்க்கருக்கு வந்து எதிராகிட்டாங்க, மிஸ்டீரியோவுக்கு ஃபேன் ஆகிட்டாங்க. ஸோ நம்ம வந்து நிறைய கான்செப்ட் ஆர்ட்ஸ் வந்து பார்த்துருப்போம். வி ஸ்டாண்ட் வித் மிஸ்டீரியோ, வி பிலீவ் மிஸ்டீரியோ அப்படின்ற மாதிரி நிறையா கான்செப்ட் ஆர்ட்ஸ்லாம் வந்திருக்கும். அந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா டெவில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பைடர்மேனை வந்து வரைஞ்சி அவரை வந்து அசிங்கப்படுத்துவாங்க. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ், அவரோட ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நம்ம ஸ்பைடர்மேன் வந்து ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஸோ நம்ம எம்ஜேவும் சொல்லுவாங்க, நீ வந்து ஸ்பைடர்மேன்றது வந்து இப்போது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, இனி நீ யார்கிட்டையும் மறைக்க வேண்டியன்றதெல்லாம் பொய் சொல்ல வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எம்ஜே சொல்லுவாங்க, நான் யார்கிட்டையும் பொய் சொல்லணும்னு நினைக்கல, ஆனால் நான் யாருன்ற விஷயம் வந்து வெளியே தெரிஞ்சிச்சுன்னா என்ன சார்ந்தவங்களுக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லுவார். பிகாஸ் அவர் ஃபேமிலிக்கு இதனால் ஒரு ஆபத்து இருக்குது, நிறைய வில்லன்ஸ் வந்து நம்ம ஸ்பைடர்மேன் ஃபேமிலியை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எப்படியாவது அந்த ஒரு பிரச்சனைக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம டாக்டர் ஸ்டேஞ்சோட ஞாபகம் வருது. அவர் வந்து ஒரு மெஜிஷியன், ஸோ அவரை தேடி போகிறாரு. ஸோ நம்ம டாக்டர் செஞ்சும் உன்னோட நிலைமை எனக்கு புரியுது, என்ன பண்ணுறதுன்னு தெரிலப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ நம்ம டாக்டர் செஞ்ச் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்காரு. நம்ம வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா, இது வந்து லோக்கி ஆர் வாண்டா விஷன், இவங்க செஞ்ச ஒரு வேலையினால் நம்ம ஸ்பைடர்மேனோட மல்டிவர்ஸ் டைம்லைன் எதாவது பாதிக்குது அப்படின்னு நம்ம நினச்சோம். பட் நம்ம ஸ்பைடர்மேன் வந்து நம்ம டாக்டர் ஸ்டேஞ்ச்கிட்ட போய் இந்த மாதிரி எல்லோரும் மறக்கணும் நான் ஸ்பைடர்மேன்றதை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வந்து, சரி நான் ஒருத்தன் உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன், அதுக்கு ஒரு ஸ்பெல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த ஒரு இடத்துல வாங், அதாவது நம்ம டாக்டர் ஸ்டேஞ்சோட அசிஸ்டன்ட் மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு, அந்த ஸ்பெல்லை வந்து யூஸ் பண்ணாதீங்க, அது ரொம்பவே ஆபத்தானது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் நான் யூஸ் பண்ண மாட்டேன், நான் வேறு ஏதாவது பிளான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ நம்ம வாங் வந்து நிறைய பெட்டி படிக்கையெல்லாம் கட்டிட்டு வேற ஒரு இடத்துக்கு வந்து டெலிபோர்ட் ஆவார். ஸோ அங்கேருந்து போய் தான் நம்ம ஷாங்ஷியில் வந்து அவர் ஃபைட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து கண்டிஷன் நல்லாவே இருக்குது. நம்ம வாங் வந்து
ஒரு வெக்கேஷன் மாதிரி வந்திருக்கலாம். ஷாங்ஷியோட ட்ரெய்லரில் வந்து அபாமினேஷனோட ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பாரு. ஸோ மேபி இன்டர்கனெக்டடாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம வாங் வந்து சொல்லுவார் அது வந்து டேஞ்சரஸான ஸ்பெல்லுன்னு. பட் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கேட்காம நம்ம ஸ்பைடர்மேனுக்காக ஹெல்ப் பண்ணோன்னு சொல்லி அந்த ஸ்பெல்லை யூஸ் பண்ணுவார். நம்ம ஸ்பைடர்மேனும் டிஸ்டர்ப் பண்ணிடுவார் அந்த நேரத்தில். அப்போ அந்த ஸ்பெல்லு வந்து தப்பாயிரும். ஸோ அதனால் ஒரு மல்டிவர்ஸில் ஒரு மிகப்பெரிய ஸ்பேஸ் டைமில் நான் மிஸ்டேக்குன்னு சொல்லி சொல்லுவார். ஸோ எனக்கு வந்து இன்னும் அந்த ஸ்பேஸு டைமு மல்டிவர்ஸை பற்றி நான் இன்னும் தெரிஞ்சுக்கல, அதோட ஆழம் அதிகம், இப்போ நம்ம அதில் தான் காலை வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் சொல்கிறாரு. ஸோ நம்ம ஸ்பைடர்மேன் யாருன்றதை வந்து எல்லாரும் மறக்கணுன்ற ஒரு விஷயத்தினால உருவாக்கப்பட்ட ஒரு மந்திரம். ஸோ அதனால் பல மல்டிவர்ஸில் இருக்க ஸ்பைடர்மேனோட வில்லன்கள் எப்படியோ வரப்படுறாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே ரொம்பவே ஆசமான ஒரு ஸ்கிரிப்டு தான். பட் நம்ம லோக்கியும் வாண்டாவும் இவங்க ரெண்டு பேரும் பண்ணதுக்கு என்னடா ஜஸ்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரில. மேபி போஸ்ட் க்ரெடிட் சீனில் தரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு மூவியில் வந்து நம்ம ஸ்பைடர்மேனுக்கு வந்து டோட்டலாக 3 or 4 ஷூட்ஸ் இருக்குது. நம்ம ஃபார் ஃப்ரம் ஹோமில் வந்து அந்த ரெட் பிளாக் ஷூட்டு, அப்புறம் நம்மளோட அயன் ஸ்பைடர் ஷூட்டு, அப்புறம் அயன் ஸ்பைடர்லேயே இன்டிகிரேட்டடான ஷூட்டு, ஒரு கோல்டு பிளேட்டிங் போட்ட ஷூட்டு, அப்புறம் பிளாக் வித் கோல்டு கலர் ஒரு ஷூட்டு, கிட்டத்தட்ட 4 ஷூட்ஸ் இருக்குது. இந்த ஒரு ட்ரெய்லரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 3 ஷூட்ஸ் வந்து பார்த்துட்டோம். ஃபார் ஃப்ரம் ஹோமோட அந்த ரெட் அண்ட் பிளாக் ஷூட்டை வந்து பார்த்துட்டோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அயன் ஸ்பைடர் ஷூட்டையும் பார்த்துட்டோம். அப்புறம் பிளாக் அண்ட் கோல்டு ஷூட்டையும் ஒரு இடத்துல வந்து சின்னதாக டீஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரே ஒரு இடத்துல ஒரு 2 seconds or 3 seconds மட்டும் அந்த ஷூட்டை வந்து காமிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த எல்லோ அண்ட் கோல்டு கலரில் இருக்க இன்டிகிரேட்டட் ஷூட்டை வந்து காட்டலை. நிறைய கிளிப்ஸ் வந்து நம்ம காட்டலை. பட் அதை வந்து கான்செப்ட் ஆர்ட்ஸ்லேயும் போஸ்டர்ஸ்லேயும் நம்ம பார்த்துருக்கோம். பட் நிறைய கிளிப்ஸ் வந்து நமக்கு காட்டலை. இந்த ஒரு மூவியில் வந்து இந்த ட்ரெய்லரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எலக்ட்ரோவையும் நம்ம கிரீன் காப்ளினையும் டீஸ் பண்ணியிருக்காங்க. பட் அவங்களும் காட்டலை. நம்ம எலக்ட்ரோக்கு வந்து எல்லோ கலரில் வந்து அந்த ஒரு ஸ்பார்க்ஸ் வந்து வரும். நம்ம ரீசெண்டாக பார்த்திங்கன்னா அமேசிங் ஸ்பைடர்மேன்லேருந்து அவருக்கு வந்து ப்ளூ கலரில் வரும். பட் அவருக்கு வந்து இப்போ ஒரு எல்லோ கலரில் வந்திருக்கு. அவங்க கிட்டத்தட்ட சொன்ன மாதிரி தான் நடந்துருச்சு. அந்த தென் நம்ம ஜேமி ஃபாக்ஸை வந்து காட்டல, க்ரீன் காப்ளினையும் காட்டல. பட் ஆக்டோ ஆக்டோபிஸை மட்டும் காமிச்சிருப்பாங்க. அவர் அப்படியே ஸ்பைடர்மேன் 2 அந்த ஒரு மூவியில் இருந்த ஒரு டைம் லைனில் இருக்கிற மாதிரியே தான் இருக்கார். ஸோ யங்காகவும் இருக்கார். அவர் கொஞ்சம் யங் பண்ணியிருக்காங்கன்றது நல்லாவே தெரியுது. அவர் ஹலோ ஹலோ பீட்டர் பார்க்கர் அப்படின்னு வார். அவர் அப்படியே மிரண்டு போய் யாராயுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பீட்டர் வந்து நிற்பார். நல்லாவே இருந்துச்சு. ஸோ இந்த ட்ரெய்லர் வந்து ஹோல் ட்ரெய்லராக வந்து பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. பட் சின்ன சின்ன இடங்களில் வந்து நமக்கு வந்து டவுட்டும் நிறையா கொடுத்துருக்கு. நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து ஹெல்ப் பண்ணுறாரா இல்லை பிரச்சனை பண்ணுறாரு, நம்ம ஸ்பைடர்மேனுக்கு பிரச்சனையை கொடுக்குறாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரில. ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நம்ம அயன்மேன் தான் நம்ம ஸ்பைடர்மேனுக்கு வந்து எல்லா பிரச்சனையும் கொடுப்பாரு. இப்போ டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மூலமாக இந்த ஒரு பிரச்சனையை வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ நிறைய இடத்துல வந்து அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த தென் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான சீன் வந்து நம்ம ஸ்பைடர்மேனை வந்து ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் பண்ணுவாங்க. நிறைய கான்செப்ட் ஆர்ட்ஸ்ட்டு நிறைய லீக்டு வீடியோஸ் ஃபோட்டோஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேனை வந்து அப்படி ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷனுக்கு வந்து தள்ளும்போது அவர் அந்த ஸ்பைடர்மேன் சூட்டோடையே வெளியே போகிற மாதிரி காட்டுவாங்க. பட் இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேன் சூட்டில் இருக்கும்போதே அடிக்கிறாரு. அவர் வெளியே வரும்போது பீட்டர் பார்க்கராக சூட்டே இல்லை மாறாரு. ஸோ இந்த ஒரு விஷயம்லாம் நல்லாவே இருந்துச்சு. மற்றபடி நிறைய விஷயங்களை ரிவீல் பண்ணல, அது என்னமோ நல்லது தான். ஏன்னா இதுவே நம்ம ஃபேன்ஸுக்கு வந்து இப்போதைக்கு போதும். ஏன்னா அந்த படம் வரும்போது அதெல்லாம் ரிவீல் பண்ணுவாங்க. அண்ட் தென் டோபி மேக்வரி அண்ட் கார்ஃபீல்ட் இவங்களை காட்டாமல் இருக்கிறதே நல்லது. அவங்கள நாங்கள் தியேட்டர்லேயே பார்த்துக்கிறோம். ஸோ இந்த ட்ரெய்லரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மாற மக்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் போய்ட்டான ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த தென் நீங்கள் எதாவது நோட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். BreakDown ஆர் ஹிடன் டீடைல்ஸ் பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். ஓகேப்பா, அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுற வரையும் பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ்.